ஸ்ரீ சங்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/6/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை திருத்தியை திதி, மாலை 3:44 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்விரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம், 8:19 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா, கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பார். இந்த ரம்பா திருத்தியானது உத்தராயணத்திலே ஒரு முறையும் தட்சிணாயணத்திலே ஒரு முறையும் வரும். அந்த வரிசையிலே இன்றைய தினமும் ஒரு ரம்பா திருத்தியை நாளாக பார்க்கப்படுகிறது. அதாவது அழகு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா இல்லையா, இந்த அழகு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கக்கூடியவர்கள், அதாவது அவர்கள் திரையிலே பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அதாவது இந்த சுக்கிரனை பேஸ் பண்ணி அழகு நிலையம் நடத்தக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், விளம்பர படங்களிலே நடிப்பவர்களாக இருக்கலாம், நாடகத்திலே நடிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது தங்கள் அழகின் மூலமாக ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலையை கூட பார்க்குறவங்களா இருப்பாங்க இல்லையா. இதுபோல் தங்களுடைய அழகை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவா இன்றைய தினத்திலே இந்த ரம்பா திருத்தியை பூஜையை செய்து அதன் மூலமாக பயன்பெற வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45, சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:30, சந்திர உதயம் என்பது காலை 8:06, சந்திர அஸ்தமனம் என்பது 9:15 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:15 முதல் 5:45 வரையில் இருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பார்த்தோம்னா சென்னையை பொறுத்தவரை மாலை 4:55 முதல் மாலை 6:30 வரையிலேயே ராகு காலம் என்பது நீடித்திருக்கிறது. யமகண்டம் என்பது மதியம் 12:08 முதல் 1:43 வரையிலும், குளிகை காலம் என்பது மாலை 3:19 முதல் 4:55 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா 1:32 தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம், பகல் 10:51 வரை அந்த சூல தோஷமானது இருக்கிறது. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் செய்து மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போறோம். இந்த கதையை நம்ம பலரும் படித்திருப்போம், இருந்தாலும் ஒரு முறை நினைவூட்டுவதற்காக இந்த கதையை சொல்றேன். அதாவது ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி அப்படிங்கிறவர் இருந்துருந்தானா, ரொம்ப நல்ல ஆடம்பரமா செலவு பண்ணுவானா, தனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுக்க மாட்டான், எப்பயுமே வந்து அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இருக்காது, நம்ம படி நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா ஜாலியாக செலவு பண்ணுவோம்னு சொல்லி நிறையவே செலவழித்து கொண்டே இருப்பானாம். வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து கொண்டிருந்தானே வச்சுப்போமே. அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவனுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. அவன் உடனே என்ன பண்ணுறான், நிறைய மருத்துவ செலவுகளை செய்து மருத்துவத்திற்காக நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்கான். வியாபாரத்திலேருந்தும் எடுக்கிறான், அங்கேருந்து பணத்தை எடுக்கிறான், எல்லா இடத்துலேருந்தும் பணத்தை நிறைய எடுத்து கடன்லாம் வாங்கி தன்னுடைய மகனை காப்பாற்றி விடுகிறான். ஆனால் கடைசியில் பார்த்த மகன் வந்து பொழைச்சிட்டா, ஆனால் பார்த்தோம்னா அவனுக்கு கடன் அப்படிங்கிறது தலைக்கு மேலே வந்துருச்சு. இது என்னடா கடன் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சரி நம்ம வேற ஏதோ ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் கடனை வாங்கி கூட வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கடனை வாங்கி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் இவனுடைய இயற்கை குணம் வந்து அந்த சிக்கனத்தை கடைபிடிக்கணுங்கிறது இல்லை இல்லையா. எப்போ பார்த்தாலும் செலவழிச்சுட்டே இருந்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அந்த வியாபாரத்திலும் பெருத்த அளவிற்கு அவனால் கடனை அடைக்க முடியவில்லை. கடனானது மேலுக்கு மேலும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஒரு ஸ்டேஜ் வரும்போது பார்த்தோம்னா எல்லா வியாபாரத்தையும் விட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைங்கிறது வந்துடுது. என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவி மக்களை அழித்து கொண்டு ஊரை விட்டே போயிடுறானாம். ஊரை விட்டே ஓரி வெளியில் போய் ஒரு இடத்துல வந்து ஒரு குடிசை மாதிரி வச்சுக்கிட்டு அங்கே போய் இருந்துட்டு அப்படியே ஏதோ கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு இருந்துட்டுருக்கான். ஆனால் இவனுக்கு அந்த கூலி வேலையில் சம்பாதிக்கிற அந்த பணமானது போதவில்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சில நாளில் மழை வந்துடுறது, வேலை இல்லாமல் போயிடுறதுன்னு வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு நேரம் போனவுடனே என்ன பண்ணுறான், தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும்,
தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முடிவோடு அப்படியே வெளியில் போகிறானாம். போகும்போது அங்கே ஒரு கோவிலில் பிரசாதம் கொடுத்துட்டுருக்கா. அந்த பிரசாதத்தை கையில் வாங்கிட்டு இந்த பிரசாதத்தில் வந்து இந்த விஷ செடி மூலிகையெல்லாம் அரைச்சு அதில் வந்து கலந்து நம்ம மனைவிக்கும் தன்னுடைய மகனுக்கும் கொடுத்துட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற ஒரு டிசிஷனோடு வந்துடுறான். அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா இவன் பிரசாதம் வாங்குற ஆலயத்தில் அங்கே ஒரு மகான் உட்கார்ந்துருந்தாராம். அவரை போய் பார்க்குறா. அவரை போய் பார்க்கும்பொழுது அவர் பேசுகின்ற வார்த்தைகள்லாம் ஏதோ நம்பிக்கை தர்ற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கா, அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுருக்கான். எல்லாரும் போன பிற்பாடு மகான் கூப்பிட்றார், என்னப்பா ஏன் ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துட்டு இருக்கே, எதையோ பார்த்துட்டே இருக்கியே, உன்னை பார்த்தா ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுதுன்னு ஒன்னே. அவர் கேட்ட உடனே இவன் தலை கடை கடைன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இப்போ கூட இந்த பிரசாதத்தில் வந்து விஷத்தை கலந்து வச்சுருக்கேன், இதை கொண்டு போய் என் மனைவி மக்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து கொஞ்சம் நிறைய புத்திமதியெலாம் சொல்லி பார்த்தார். அவனுக்கு ஏறுற மாதிரி தெரியல. அப்புறம் என்ன சொன்னாராம், இங்கே பாரு எனக்கு வந்து இந்த மக்கள்லாம் ஏதோ காணிக்கையெல்லாம் கொடுத்துருக்கா, இதெல்லாம் எடுத்துக்கோ, கையில் எடுத்துகிட்டு போய் உன்னை மனைவிகிட்ட கூடு, கொடுத்துட்டு நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லு, இதை கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்துட்டு உன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு போட சொல்லு, ஒரு வாரத்துக்கு தேவையான பணம்ங்கிறது இதில் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் செலவழிக்கட்டும், ஒரு வாரம் கழிச்சு நான் வரேன்னு சொல்லிட்டு இது திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்கிறார். சரி, இவனும் என்ன பண்ணுறான், அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்துட்டு நான் அந்த சாமியார் கூப்பிட்டுருக்கா, நான் வரட்ட போகிறேன், ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு நீ குழந்தைகளுக்கெல்லாம் நீ சாப்பாடு செஞ்சு போடுன்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான். இவன் வந்த உடனே இவர் என்ன பண்ணுறார், மலை மேலே ஒரு கோவில் இருக்கான், அந்த கோவிலுக்கு அழிச்சுட்டு போகிறார். இந்த வியாபாரியை அழிச்சுட்டு போய் துபார் இந்த ஆலயம் வந்து யாருமே வராமல் இருந்துட்டுருக்கா, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே பார் நிறைய கரையான்கள் புற்று கட்டு கொண்டிருக்கே இருக்கணும், கரையாம்பூத்தாக இருக்கு ஒரே, இந்த கரையாம்பூத்து இங்கே நிறைய இருக்கிறதுனால என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா பாம்பு அடிக்கடி வர்றது, பாம்பு நிறைய வர்றதுனால விஷப்பாம்பு வர்றதுனால யாருமே ஆலயத்திற்கு வருவதே இல்லை. அதனால் உன்னுடைய டியூட்டி என்னென்னா இந்த ஒரு வாரம், அதாவது நான் உனக்கு வந்து இது ஃபீஸ் அப்படிங்கிறத முன்னாடியே கொடுத்துட்டேன், உனக்கு கூலிங்கிறத நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், அதனால் இந்த ஒரு வாரம் இந்த ஆலயத்திலேயே தங்கி இந்த கரையான் புத்துக்களை எல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியது, இதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிடுறார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாமியார் வந்து இறங்கி வந்துடுறார். இவன் மட்டும் அந்த ஆலயத்திலே உட்காந்துட்டு இருக்கானாம். அன்னைக்கு என்ன பண்ணுறான், அந்த கரையான் புத்து எல்லாத்தையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடுறான். அது ஒரே நாள்லேயே க்ளீன் ஆகிடுச்சான். இதுக்கு போய் எதுக்கு ஏழு நாள், அவர் தெரியாமல் சொல்லியிருக்கார் போல இருக்கு. சரி, இருந்தாலும் இப்படி யோசிக்கிறார், சரி மகானாச்சே அவர் சொல்லியிருக்கார், இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு அல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அவன் இன்னைக்கு ராத்திரி அங்கேயே படுத்துக்கிறானாம். மறுபடியும் மறுநாள் காலைல எழுந்து சரி கிளம்பலாம், அங்கே வந்து சிவாலயம் தானே, இந்த சிவனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்ப பார்க்கும் பொழுது மீண்டும் அந்த இடத்திலே கரையான் புற்று என்பது வந்திருந்ததாம். ஆகா, இது என்னடா இது, கரையாம்புத்தை நேற்று தான் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணோம், மறுபடியும் கரையாம்புத்து இருக்கேன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை நல்லபடியாக அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறானாம். நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அலம்பி தள்ளிட்டு உட்காந்துட்டு இருக்கான். சரி, எதுக்கும் இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுநாள் இதே போல் எழுந்து பார்க்கும் பொழுது மீண்டும் அந்த இடத்திலே கரையானானது புற்றினை கட்டி இருந்ததாம். இதை பார்த்த உடனே இவனுக்கு இன்னும் கோபமாக வர்றது, இது என்னடா எவ்வளோ தள்ளினாலும் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாகவே தன்னுடைய அந்த சுத்தம் பண்ணக்கூடிய அந்த துடப்பம் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நிறையா அடித்து க்ளீன் பண்ணுறான். ஆனால் இதற்கு முன்னாடியே மகான் எப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருப்பார்னு பார்த்தோம்னா, நீ வந்து இந்த கரையான் புற்றுக்களை க்ளீன் பண்ணணும், ஆனால் எந்த உயிரினத்தையும் அழிக்கக்கூடாதுங்கிற ஒரு விதியை சொல்லியிருப்பார். ஏன்னா அங்கே பாம்புங்கிறது வந்தால் கூட நீ அந்த பாம்பை அடிக்கக்கூடாது, எந்த உயிரினத்தையும் கொல்லாமல் நீ சுத்தம் செய்ய வேண்டும் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த விதியை மறந்து இவன் என்ன பண்ணுறான், வேகமாக இந்த புத்து எல்லாம் இந்த கரையானை வந்து ரொம்ப வேக வேகமாக அடிச்சு அடித்து நகர்த்துறான். தண்ணி விட்டு கிடைக்கும் போது தான் என்ன தெரிகிறதுன்னா அந்த செத்து போன கரையான்கள்லாம் போகும்போது இவனுக்கு திடீர்னு உரைக்கிறது, ஐயா முனிவர் வந்து இப்படி இல்லை நமக்கு வந்து ஒரு கண்டிஷனை சொல்லியிருக்கார், நம்மால் அந்த கரையான்களுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்பட்டானாம். இல்லை, நம்ம இதை வந்து இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிராயசித்தம் பண்ணியே ஆகணும்னு நினச்சிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு விட்டுட்டு திரும்பி அன்னைக்கு ராத்திரி அங்கே தங்கியிருந்தானாம். மறுபடியும் காலைல எழுச்சி நடந்து போகிறான். நம்ம இன்றைக்கே போய் வந்து நம்ம முனிவர்கிட்ட சொல்லிலாம் நடந்து போகும்போது வழியிலே மறுபடியும் கரையான் புற்றுக்களை பார்க்கிறான். அந்த கரையான்லாம் ரொம்ப ஹைட் ஹைட்டாக புற்று நிறைய ரொம்ப உயர உயரமாக புற்று கட்டியிருந்துச்சா, அதையெல்லாம் பார்த்துட்டு அவன் க்ளீன்லாம் பண்ணலை. ஏன்னா நேற்று நைட் வந்து இத்தனை கரையானை வந்து நம்ம கொண்டுட்டோம், அதுக்கு பிராயசித்தமாக இந்த கரையான்கள்லாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இறங்கி வந்துடுறான். அஞ்சாவது நாளே இறங்கி வந்துடுறான். வந்துட்டு நேராக முனிவரை பார்த்து சொன்னானான் அந்த மகானை பார்த்து, ஐயா நீங்கள் சொன்ன விதிமுறையிலிருந்து நான் தவறிவிட்டேன், நீங்கள் சொன்னதை என்னால் செய்யவே முடியலை, அதாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுன்னு சொன்னீங்க, அதுவும் வந்து எந்த உயிரினத்திற்கும் பிரச்சனைங்கிறது வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த கரையான் அங்கே புற்று கட்டுக்கொண்டே இருக்கிறது, என்னால் அந்த கோபத்தில் நான் வந்து நிறைய அந்த கரையான்களை வேற கொன்னுட்டேன் அப்படிங்கிறதுனால என்னால் உங்களுடைய வாக்கினை காப்பாற்ற முடியவில்லை, அந்த மன உறுத்தலின் காரணமாக அங்கே நிறைய கரையான் புத்து கட்டிட்டு இருந்தது கூட நான் பார்த்துட்டும் பார்க்காம பேசாமல் வந்துட்டேன்னு சொல்லும் பொழுதுதான்
அந்த முனிவர் இப்போ இதிலேருந்து உனக்கு என்னப்பா என்னதான்ப்பா தெரிஞ்சுது அப்படிங்கிறத அவர் கேட்குறார். அவர் கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னதான் அந்த கரையான்களை நாம் திரும்ப திரும்ப அழித்து கொண்டிருந்தாலும் அவை மீண்டும் மீண்டும் உருவாகி கொண்டே இருக்கின்றன. அது என்ன பயன் அப்படிங்கிறதே தெரியாம அதனுடைய வேலை என்னவோ அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றன. அந்த பெருசு பெருசா கரையான் புற்று பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாலாம் வளருது, ஆனா அந்த கரையான்கள் அதில் வசிப்பதை விட அந்த பாம்பு தான் வந்து அதில் வசிக்குது. தன்னுடைய பலனை கருதாமல் அவைகள் தங்களுடைய கடமைகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றனவே. ஏதோ ஒரு நம்பிக்கையிலே தானே இந்த கரையான்கள் மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே புற்றினை கட்டிக்கொண்டே இருக்கின்றன. அதே நம்பிக்கையோடு நானும் வாழ்ந்து காண்பிப்பேன். எத்தனை முறை அழித்தாலும் கரையான் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்க, அந்த கரையானுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை கூட என்னிடம் இருக்கக்கூடாதா? இதைத்தான் நான் அந்த கரையானிடம் கற்றுக்கொண்டேன். நிச்சயமாக நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த கரையான்கள்லாம் இணைஞ்சு எப்படி ரொம்ப பெரிய ஒரு புற்றினை கட்டுகிறதோ அதைவிட மிகப்பெரிய மாளிகையை நான் கட்டி காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய சங்கல்பத்தையே எடுத்துட்டானான். ஆக அந்த கரையான்களின் மூலமாக, அதாவது அரிச்சிடுது அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம், கரையான்கிறது ஒரு கெட்ட விஷயமா இருந்தா கூட அந்த கரையான்களின் மூலமாக இவனுடைய மனதிற்குள்ளாக அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை என்கின்ற அந்த தத்துவத்தை அந்த மகான் புரிய வைத்திருக்கிறார் அல்லவா. நம்மில் பலரும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தோம்னா ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டார், கடன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தார், அவர் திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய செய்திகளை படிக்கிறோம் அல்லவா. அவர்கள் எல்லோருமே எதனை நினைக்க வேண்டும்னு சொன்னா, காலச்சக்கரம் என்பது சுழன்று கொண்டுதான் இருக்கும். ஒரு நேரத்துல அப்புல இருப்போம், ஒரு நேரத்துல டவுன்ல வந்துதானே ஆகணும். அதுக்காக டவுன்லயே இருப்போம் அர்த்தமா? கடிகாரத்தினுடைய முள் எப்படி சுற்றி கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி நம்ம மீண்டும் கீழிருந்து மேல் நோக்கி ஏறுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். கரையான்களைப் போல நாமும் விடா முயற்சியுடன் வாழ்ந்தால் வாழ்க்கை என்பது நமக்கு வெற்றியைத்தானே தரும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.